வணக்கம் நண்பர்களே, நம்ம எல்லோருமே ஒரு புது பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி நம்ம என்ன பைக் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தேடுதல் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட தேடுதலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பலனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க, என்னென்ன பைக் எப்படி மார்க்கெட்டில் இருக்குது, அதோடைய விலை எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்ப்போம். மக்கள் மனசில் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா, ஒரு நடுத்தர பைக் வாங்கணும் அப்படின்னா, முதல்ல யாவங்க வருது ஹோண்டா. ஹோண்டாவில் என்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ பேஷன் ப்ரோ 13S. மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 84 கிலோமீட்டர் கொடுக்குது. அதிகபட்சம் வேகம் பார்த்திங்கன்னா ஒரு 87 கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எக்ஸோரூம் விலை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோடைய ரேட் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசப்படலாம். இதனுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா 50,000 ரூபாயில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160. மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கொடுக்குது. அதிகபட்சம் வேகம் பார்த்திங்க அப்படின்னா 120 கிலோமீட்டர் வேகம். இதனுடைய விலை ஒரு 76,000. அதே வரிசையில் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200cc பைக் பார்த்திங்க அப்படின்னா, இதனுடைய மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 41 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வேகம் 130 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 93,000 ரூபாய், அதாவது 100,000 ரூபாயை தொடுது. அடுத்து எல்லாருமே இன்றைக்கி ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கி ஓட்டிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த பைக்கை பற்றி பார்ப்போம். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350cc, இதோடைய பெட்ரோல் எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 37 கிலோமீட்டர் தான் கொடுக்குது பேர் லிட்டருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 5000 RPM பவரை கொடுக்குது. இது வந்து 140,000 எக்ஸோரூம் விலை. ஸோ பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிபி சைன், மைலேஜ் பார்த்திங்கன்னா 65 கொடுக்குது. இதில் வந்து 7500 RPM பவரை வெளிக்கொண்டு கொடுக்குது. இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 60,000 ரூபாய். பஜாஜ் பல்சர் 220, மைலேஜ் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கொடுக்குது. 8500 RPM பவரை இது வெளி கொடுக்குது. இதோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா 93,000 ரூபாய். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா 100,000 ரூபாயை தொடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பைக் தான் நான் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோடைய ஆசை நிறைவேறும்னு நினைக்கிறேன். சுசுக்கி இன்ட்ரூடர் 150cc, இது பர் லிட்டருக்கு வந்து 44 கிலோமீட்டர் கொடுக்குது. 8000 RPM பவர் அதை கொடுக்குது. இதோடைய விலை வந்து 105,000 ரூபாய். ஸோ எல்லாம் நம்ம பார்க்க போகையில் இது வந்து 120,000 ரூபாயை தொடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பைக்கை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பஜாஜ் டாமினர் 400cc, மைலேஜ் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு 26 கிலோமீட்டர் தான் பேர் லிட்டருக்கு கொடுக்குது. 8000 RPM பவரை இது கொடுக்குது. இது வந்து 142,000 முதல் 160,000 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்து யமஹா எபிசெட் எஸ்வி 2.0, மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் பார்த்திங்கன்னா 45 கொடுக்குது. 8000 RPM இதோடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு 85,000 ரூபாய். அடுத்து யமஹா ஒய்இசெட் FR15, இதோடைய மைலேஜ் பார்த்திங்கன்னா 18 தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 RPM இதை வெளிக்கொண்டு வருது. இது 130,000 இதோடைய விலை. ஸோ இந்த பைக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பைக்கை தான் நான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பைக்கில் என்ன பைக் பிடிச்சிருக்கோ வாங்கி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.